சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் தமிழை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னோம், ஏன்னா சில நியூ வீடியோஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது ஏன் இது சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு, அதை பற்றி தான் சொல்கிறேன். ஒவ்வொரு நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் பார்க்கலாம், அதில் வந்து வந்து அவங்க போடுற ப்ரோக்ராம்ஸ் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேட்கலாம். ஆனால் அது நீங்களாக படிச்சுக்கிற மாதிரி எந்த வீடியோ நான் போட்டு பார்த்ததா இல்லை. அது மாதிரி தான் நான் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு ஃப்ரீயான கோர்ஸ், அது வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் படிக்கலாம். அதை வந்து நான் தமிழில் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ண போகிறேன். அது வந்து நீங்கள் நிறையா ஃபுல்லாக தரவானதுக்கப்புறம் அந்த சில எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா 7000 ஆர் 6000 பே பண்ணி அந்த எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ். நீங்கள் வந்து இது வந்து எங்கே வேணால், ஆனால் இது படிக்கிறது வந்து ஃப்ரீ, ஆனால் சர்டிஃபிகேட் வாங்குறது மட்டும்தான் காஸ்ட்டு. சரி வாங்க, இன்றைக்கி வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் டேட்டா டைப்ஸ் வந்து பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் முன்னாடி நிறையா சொல்லியிருப்பேன். டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா அதோட டைப்பு தான் சொல்கிறது. அதாவது இப்போ நம்பர்னால் அதில் மூணு டைப் இருக்குது. இன்ட்டு, இன்ட்டுனா இன்டீஜர், அதில் வந்து எந்த மைனஸ் பார்ட் இருக்கலாம், ஜீரோ பார்ட் இருக்கலாம், அதுக்கப்புறம் மைனஸில் நெகட்டிவ், ஜீரோ, பாசிட்டிவ், இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஃப்ளோட்னா என்ன, மைனஸ்லையும் இருக்கலாம், ஜீரோலையும் இருக்கலாம், பாசிட்டிவ்லையும் இருக்கலாம், ஆனால் அது வந்து டெசி பாயிண்ட் வச்சு, அதாவது 32.000 அந்த மாதிரி இருக்கிறது, அதுதான் பாயிண்ட் வேல்யூ, கரெக்டான ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கிறது வந்து ஃப்ளோட். காம்ப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், காம்ப்ளெக்ஸ்னா அது வந்து இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது 2+i3 அந்த மாதிரி இமேஜினரி நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஆனால் C++ விர்ச்சுவல் பேசிக்ஸில் வந்து இன்னொன்று இருக்கும் டெக்ஸ்டில், அதாவது ஒரு லெட்டர், அதாவது ஏ, இந்த எஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கேரக்டர்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பைத்தானில் வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேப்பிங், அதாவது அது வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவோம், அது பின்னாடி வரும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் டிக்ஷனரி, லிஸ்ட், டப்பிள், ரேஞ்சு, இதுதான் வந்து தேவையில்லை. இது மட்டும் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்ட்டு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, இது காம்ப்ளெக்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. இது மூணு தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் செட்டு, ஃப்ரோசன், செட்னா என்னென்னா இது நம்ம தான் படிச்சுருப்போமே, அந்த குரூப் ஆஃப் அது எப்படின்னா இன்ஃபினைட் செட்டு அந்த மாதிரி வேல்யூஸை வந்து கேர்லி பேசிஸில் உள்ள கொடுக்கறது தான் செட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன வித்தியாசம்னா, செட்டில் வந்து இப்போ கேர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு 1, 2, 3 போட்டு திரும்பி க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் கொடுத்துருவோம், அது வந்து செட்டு. ஆனால் வந்து டிக்ஷனரினா என்னென்னா அதே கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஜீரோன்னு ஒரு கீ வேல்யூ கொடுக்கணும், அதாவது இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீராம் கமா, அதுக்கப்புறம் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுக்குறது, அது வந்து டிக்ஷனரி, அது ரெண்டுத்தையும் கேர்லி பிரேசஸ் வித்தின்ல இருக்கும். இதுவே நம்ம செட்டுன்னு சொன்னோம்னா நேம் கமா ஸ்ரீராம் கமா ஏஜ் கமா 18 கேர்லி பிரேசஸ் க்ளோஸ்ட், இதுதான் செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் வித்தியாசம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்னா என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க, அது வந்து மாடிஃபை பண்ண முடியும், அது வந்து லிஸ்ட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். டப்பிள்ஸ் வந்து அது வந்து முக்கியமான இடத்துல, இப்போ நம்ம ஒரு மார்க் நம்ம தெரிஞ்சோம்னா JEE JEE, அதுக்கப்புறம் நம்ம 12th ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த டப்பிள்ஸ் தான். டப்பிள்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஆனால் வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, என்ன சேஞ்சுமே பண்ண முடியாது. ஆனால் லிஸ்ட்டில் பண்ணலாங்க, அதான் அதை லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் ஒரே வித்தியாசம் வந்து மாடிஃபை பண்ண முடியாது, லிஸ்ட்டு வந்து மாடிஃபை பண்ண முடியும், டப்புள் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும், கேர்லி பிரேசஸ் வந்து பேரான்தசிஸ், அதாவது பேரான்தசிஸில் இருக்கும், ரெண்டுமே செப்பரேட்டட் பை கமா தான். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. அடுத்தது வந்து கெட்டிங் டேட்டா டைப். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் தெரியணும்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர் நம்ம வேரியபிளாக அசைன் பண்ணி, இப்போ எக்ஸில் வந்து 5 ஸ்டோர் பண்ணுறோம், இது உங்களுக்கே தெரியும். 5 வந்து பாயிண்ட் வச்சு இல்லை, அப்போ வந்து அது டெசிமலில் தான், டெசிமலே கிடையாது, அப்போ ஸோ அது வந்து ஃப்ளோட்டும் கிடையாது, அதனால் இது வந்து இன்ட்டு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்டுன்னு ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அலோ வேர்ல்ட், இதுல வந்து குரூப் ஆஃப் கேரக்டர் இதுல வந்து பாருங்க ஹலோ வேர்ல்டு வந்து ஸ்ட்ரிங், ஏன்னா அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு, அதனால உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரிங்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ வந்து இந்த 20 வந்து நம்பர், இது வந்து இன்ட், ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்டா பாயிண்ட் வச்சு இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ளோட், இதுல வந்து நான் 20 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட், இப்போ வந்து பாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு இது இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, அதனால இது வந்து ஃப்ளோட். அப்புறம் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது ஐ ஜே அந்த மாதிரி இருக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கும், செப்பரேட்டட் பை கமாஸ், சாரி செப்பரேட்டட் பை கமாஸ். இதுல வந்து இது வந்து மாடிஃபைபிள், அதுக்கப்புறம் டப்பிள்ஸ் வந்து இது வந்து மாடிஃபை பண்ண முடியாது, ஆனா இது வந்து வித்தின் பேரந்தசிஸ் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ரேஞ்சு வந்து ரேஞ்சுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஃபார் லூப்பை தாங்க ரேஞ்ச் அதிகமாக மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவோம், அது பின்னாடி வரும். ஃபார் லூப்பில் ரேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு அதிகமாக ரிகர்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ ரேஞ்ச் 6னா நம்ம ஸ்டார்டிங் வந்து அது ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் அழகாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்டிங் மிடில் ஸ்டார்டிங் லெட்டர் மிடில் லெட்டர் எண்டிங் லெட்டர். ஸ்டார்டிங் லெட்டர் வந்து இல்லைன்னா அது வந்து ஜீரோவா அசியூம் பண்ணிக்கும், மிடில் வந்து ஐட்ரேஷன், ஐட்ரேஷன்னா இப்போ ட்வைஸ் ட்வைஸா, இப்போ வந்து டபுள் டபுளா தாண்டணுமா ட்ரிபிள் டபுளா தாண்டணுமா, இப்போ வந்து நடுவில் ஒண்ணுமே கொடுக்கல, ஸோ வந்து அது ஒன்னாவே எடுத்துக்கும். அவர் கடைசி இதுதான் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அது வந்து சிக்ஸ் வரைக்கும் கடைசி வந்து சிக்ஸ். அப்போ எப்பயுமே அந்த எண்டிங் வேல்யூ வந்து கடைசியாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு சப்ராக்ட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கும், அப்போ வந்து ஃபைவோட ஸ்டாப் ஆயிரும் ஹைட்ரேஷன். இப்போ வந்து எப்படின்னா 0 1 2 3 4 5 அது வரைக்குங்க, இதுதான் ரேஞ்ச், சிம்பிள் தாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க லிஸ்ட்டுக்கும் சாரி டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒரு கீ வேல்யூ இருக்குங்க ஒவ்வொருக்குமே. இப்போ நான் சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க, இதுக்கு வந்து இது அழகா இருக்கும், ஆனால் இதே இது இங்கே பார்த்தீங்கன்னா கம்மா தான் வரும். ஸோ டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மித்ததான் ஃப்ரோசன் செட்னா அவ்வளோக்கா தேவையில்லைங்க. அடுத்து அதே தான் திரும்பி திரும்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எக்ஸசைஸ் நீங்களே பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டாக நம்பர்ஸ் போவோம், அதான் பைத்தான் நம்பர்ஸில் மூணு இது இருக்குன்னு பார்த்தோம், இன்ட்டு ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸு. இன்ட்டுனா அதாவது நம்ம அந்த நம்பர்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஜீரோ, இதில் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், இதில் வந்து இமேஜினரி பார்ட். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைப் ஃபங்க்ஷன்னா கைடோ இன்றைக்குமே கெத்து தாங்க, ஏன்னா டைப் ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரிண்டில் யூஸ் பண்ணோன்னா அது என்ன டைப்னு ஈஸியாக கொடுத்துரும். இப்போ வந்து எக்ஸில் வந்து ஒரு வேல்யூ ஒன்று நீ ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த வேல்யூவை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறப்ப அதுக்குள்ளே ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், டைப் ஃபங்க்ஷன். டைப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணிடும் அப்படியே டைப் ஆஃப் எக்ஸை. டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷனாக மாறும். ஓ டைப் ஆஃப் எக்ஸ்னா இப்போ டைப்போட என்ன டைப்னு கண்டுபிடிக்கிறது டைப் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸுன்றிருக்கிற வேல்யூ வந்து 1, நீங்கள் டைரக்டாக இப்படி கூட கொடுக்கலாம், டைப் ஆஃப் 1 கூட கொடுக்கலாம், அப்படி கூட ஒர்க் ஆகும். இப்போ டைப் ஆஃப் 1னா இன்ட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு, செகண்டு இன்ட்டு, தேர்டு இன்ட்டு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோட், செகண்ட் ஃப்ளோட், தேர்ட் ஃப்ளோட், ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு. இதுல வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை, உங்களுக்கு மைனஸ்லையும் வச்சு கொடுப்பாங்க, குழப்பம் மாதிரியும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ராஜ் நம்பர்ஸ் ஆஃப் கொடுப்பாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இன்ட்டுங்க, அது பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டுங்க, இதுதான். அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதே தான் ஃப்ளோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இன்னொன்றுங்க, அதாவது இப்படியும் குழப்புவாங்க, ஆல்ஃபபெட்ஸ் நடுவில் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருப்பீங்க, அது கிடையாது, ஆல்ஃபபெட்ஸுக்கு இல்லை, இது வந்து எக்ஸ்போனென்ஷியல், அதாவது 35 × 10³ அந்த மாதிரி இது அர்த்தம். அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக இப்படி எழுதுவாங்க பைத்தானில். இப்போ 35 × 10³னா
என்ன வர ஆன்சர் அப்பனா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் வருது, பாயிண்டே இல்ல. இதுல வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து எக்ஸ்குள்ள ஃபைங்க இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றாங்க, இதை வந்து நம்ம ஃப்ளோட்டா அதாவது டெசிமல் நம்பரா மாத்தணும். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா வந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸ்டிங் போவோம். கேஸ்டிங்னும் ஒன்றும் இல்லைங்க, இதே தான் திரும்பி திரும்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய விஷயம் இல்லை, திரும்பி அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப், ஸ்ட்ரிங் ஆஃப், அதே தான். இதில் இருக்க இது நம்பரை மாற்போம். இதில் வந்து இப்போ எக்ஸ் ஆஃப் எக்ஸுக்குள்ள வேல்யூ வந்து இன்ட் ஆஃப் ஒன்றுனா ஒன்றே தான் வரும். 2.8 வந்து இன்டா மாத்துறப்ப 2 வரும், 3 ஸ்ட்ரிங்கா இருக்கிற. இப்போ நான் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இப்போ வந்து என்டர்னு ஒரு வேர்ட் அடிக்கிறோங்க, இப்போ இது எப்படி இன்டா மாத்தும் எனக்கு அதான் சுத்தமா புரியலங்க. ஆனா இது ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ எனக்கு அது ஒரு தான் மிகப்பெரிய டவுட்டா. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம போவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ஸ். அதான் உங்களுக்கு தெரியும் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், இதை வந்து நம்ம மோஸ்ட்லாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு தான் யூஸே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும். அப்புறம் அதே மாதிரி தான் எல்லா இன்டீஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியே இதுக்கும் தான். ஆனால் வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்குங்க. நம்ம கமெண்ட்ஸில் ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு அது காமிச்சுக்கிறேன், ஏன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாது. இதுல வந்து நம்ம மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்கா மாறிடுங்க, இதுதான் மல்டி லைன் கமெண்ட். அன்னைக்கு வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து என் மிஸ்டேக் தான். இதுதான் மல்டி லைன் கமெண்ட். ஸோ இது வந்து மல்டி லைன் கமெண்ட் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம், அது இல்லை இன்னைக்கு தான். இதுதான் மல்டி லைன் கமெண்ட், இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்குங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் 3 டபுள் கோட்ஸ் இல்லைனா 3 சிங்கிள் கோட்ஸ், எண்டிங்லேயும் என்ன ஸ்டார்டிங்கில் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எண்டிங்லேயும் சிங்கிள் கோட்ஸ் கொடுங்க, ஸ்டார்டிங்கில் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எண்டிங்லேயும் டபுள் கோட்ஸ் கொடுங்க. ஆனால் எல்லாமே 3-3 இருக்கணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, R3 சிங்கிள் கோட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஸ்னா என்னன்னா குரூப், அதான் லிஸ்ட்டு தாங்க. அது அரேஸ் தான், அரேஸ் லிஸ்ட்டு வந்து எதுலேருந்து வந்துச்சுனாலே அரேஸ் தாங்க. டெனிஸ் விச்சி வந்து சியில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூக்குள்ள நம்ம நிறைய நம்பர்ஸ் சேர்ந்து இன்சர்ட் பண்ண முடியாது, அதாவது அசைன் பண்ண முடியாது, ஆனால் அரே வாழ முடியுங்க. அதுல இருந்துதான் லிஸ்டே வந்துச்சு. ஸோ பைத்தான் கைடோ, பைத்தான் ஒரு கைடோ வந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அதை வந்து சூப்பரா அப்டேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா சூப்பரா எங்க வாழ்க்கையில ஷைன் ஆகலாம். ஸோ இதை வந்து புரிஞ்சுப்படுங்க, அவ்வளவுதான். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து அலோ வேர்ல்ட், இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப வந்து எல்லா அறையிலையும் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 0 தாங்க சொல்லுவோம், ஒன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நிறைய பைத்தான் தெரியாத சிசிசி பிளஸ் தெரியாதவங்க வந்து இப்போ ஒன்னுனா எச்சுன்னு சொல்லுவாங்க, தப்புங்க. ஒன்னுனா இ. இப்ப வந்து ஒரு லென்த் பாத்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூனா எச் வந்து 0ங்க, இ வந்து 1ங்க, எல் வந்து 1, சாரி எச் வந்து 0, இ வந்து 1, எல் வந்து 2, இது இந்த எல் வந்து 3, இது வந்து 4,5, அடுத்து ஸ்பேஸ் வந்து 6ங்க, டபிள்யூ வந்து 7, ஓ வந்து 8, ஆர் வந்து 9, எல் வந்து 10, டி வந்து 11, அப்புறம் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து 12. இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 0. இது பேர் தான் பொசிஷன் வேல்யூன்னு சொல்லுவோம்.
இப்போ நீங்க வந்து ஏ ஆஃப் இந்த வேல்யூ ஃபுல்லா இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நம்ம ஏல எடுத்திருக்கோம். ஏல வந்து ஒன்னு வந்து அரையிலிருந்து வந்ததுனாலதான் இப்ப வந்து இப்படியும் கொடுக்கலாங்க, பிரிண்ட் அலோ வேர்ல்ட் இந்த வேர்டை அப்படியே டைப் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து ஒன்னு கொடுத்தோம்னா ஈ வரும். இப்ப வந்து ஈஸியா வேரியபிள் வச்சனால நம்மளுக்கு வந்து ஈஸியா ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தாதாங்க ஒர்க் ஆகும், வேற எந்த பிராக்கெட்லயும் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து எப்பயுமே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அரேனாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் தான் ஞாபகத்துக்கே வரணும். அதுல வந்து ரெண்டுனா அரே லிஸ்ட் ரெண்டுமே ஒன்று தாங்க. சிசி பிளஸ் பிளஸ் வந்து அரே சொல்லுவாங்க, அதுல இருந்து வந்தனால இது வந்து கைடு வந்து அதை வீணா விட்டுறது இல்லை. ஆனா அரே யூஸ் பண்ணுவாரு, ஆனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து லிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து இதுல வந்து இன்னொன்றுங்க, இப்போ வந்து டூ செமிகோலன் ஃபைனா டூல இருந்து ஃபோர் வரைக்கும் அந்த ஃபிஃப்த் பொசிஷன் வந்து அது வந்து ஸ்டாப்பிங் வேல்யூ மைனஸ் ஒன்று தாங்க எண்டு வேல்யூ. அதாவது ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர். இப்போ வந்து டூனா எங்க இருக்கு, ஜீரோ ஒன் டூ இதுதான் டூ. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல் வந்து டூ, அப்போ எல் எல் ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டேன் ஓ, இது மூணு வேல்யூ தான் வரும். ஃபைவ் வந்து கமாங்க, அப்போ ஃபைவ் வந்து வராது, ஏன்னா நாட் இன்க்ளூடட். அது வந்து கடைசி வேல்யூ வந்து என் வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூ மைனஸ் ஒன் தாங்க என் வேல்யூ. நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. லென்த் வந்து நம்ம டுவெல்னு பார்த்தோம். ஸோ டுவெல்ல தலையிலேருந்து போட்டு பாடணும். டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் சாரி டுவெல் லெவன் டென் நைன் எயிட் அப்படின்னு போட்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டால் எப்படின்னா ஒரு இன்டீஜரில் எப்படிங்க ஜீரோ வந்து இருக்கும், ஒன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டது வந்து ரைட் சைட்லேயே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மைனஸ் ஒன்று வந்து லெஃப்ட் சைட்லேருந்தே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம மைனஸ் ஒன்னை இந்த சைடு ஜீரோ வச்சுக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒன் வந்து இப்படி போகிறப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் வழிவை இப்படி சொல்லுவோம், அதே நெகட்டிவ் வழிவை இப்படி சொல்லுவோம். டாப் மோஸ்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து மைனஸ் ஒன், இது வந்து ஜீரோ. நம்ம ஏற்கனவே நம்ம பாசிட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால ஜீரோ விட்டுருவாங்க. இப்போ வந்து மைனஸ் ஒன் வந்து எக்ஸ்லோமெட்ரி, அடுத்தது மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இந்த கான்செப்டை, இன்டீஜர் கான்செப்டை அப்படியே நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து அந்த எண்ட் வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூ மைனஸ் ஒன் தாங்க எண்ட் வேல்யூ, அதாவது டூவில் மைனஸ் ஒன் வச்சு வரைக்கும் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் லென்த், அதான் வந்து ஸ்ட்ரிங் லென்த்னா அது கவுண்ட் ஆஃப் எத்தனை எத்தனை அது வந்து எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், அண்டர் ஸ்கோர்ஸாக இருக்கலாம், எந்த வேணா இருக்கலாம், அது எல்லாமே இன்க்ளூடட். இந்த இதில் கமா ஒரு ஒரு வேல்யூ, ஸ்பேஸ் ஒன்று வேல்யூ, அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் வருதுங்க. அப்போ லென்த் ஆஃப் இது வந்து தேர்ட்டீன். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிப்புன்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த எச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸ்பிளமேட்ரிக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெண்டுமே கட் பண்ணிடும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா, ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் மெத்தட் ரிமூவ்ஸ் எனி ஒயிட் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ்னா அது கேப்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆர் த எண்ட், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸில் இருக்கிறது எல்லாமே கேப் எடுத்துரும். அதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க, அதிகம் கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லோயர் ஃபங்க்ஷன்னா என்னன்னா இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே லோயர் கேஸாக மாற்றிடும், இது வந்து அப்பர் ஃபங்க்ஷன்னா எல்லாமே அப்பர் கேஸாக மாற்றிடும். ஸோ ரீப்ளேஸ்னா இப்போ இந்த எச் இருக்கிற வேர்த்தையே நம்ம எந்த லெட்டராக கேரக்டராக வேணால் மாற்றலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துல இப்போ எல் இருக்க கேரக்டரை வந்து நம்ம ஜேவாக மாற்றணும்னா நம்ம எல்லா எல் இருக்கிற வந்து ஜேவாக மாறிடும். ஸோ கேரக்டர் யூஸ் பண்ணணும், ஜே 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 ஜேன்னு மாறிடும் எந்த இடத்துல எல் எல் இருக்கோ. அடுத்தது வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷனுங்க, ஸ்பிளிட் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து என்னென்னா சப்ஸ்ட்ரிங்காக பிரிக்குங்க. அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிடும், அதாவது நம்ம என்ன வந்து வேர்டை வந்து கொடுக்குறோமோ ஸ்பிளிட் ஃபங்க்ஷனில் அதை லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் மோஸ்ட் சைடில் வந்து ஒரு பகுதியாகவும் ரைட் மோஸ்ட் பகுதியை வந்து இன்னொரு பகுதியாகவும் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல கமா கொடுத்தோன்னா ஓ வரைக்கும் ஃபஸ்ட்டு பாட்டுங்க, அடுத்து ஸ்பேஸ்லேருந்து
அந்த இடத்துல ஸ்பேஸ் நம்ம மறந்துட கூடாது, ஸ்பேஸ் இருந்து தான் கொடுக்கணும் ஸ்பேஸ், அப்புறம் டபிள்யூல இருந்து தான் இன்னொரு சைடு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் செக் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் நம்ம டைப் படிக்கிறது வந்து அதுல ப்ரெசண்டா இருக்கா இல்லை இல்லையா அதுதான் செக் பண்றது. இது வந்து எத்தனை தடவை டைப் படிச்சிருக்கு அந்த வேல்யூ தான் சொல்லாது, இது வந்து இருக்கா இல்லையா அது மட்டும் தான் சொல்லும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க அந்த குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதில் வந்து இந்த குரூப் ஆஃப் சென்டென்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போகுது. ஆனால் இந்த இடத்துல நாலு தடவை இருக்குது, ஸோ ஆன்சர் ட்ரூன்னு இருக்கும். நீங்கள் பின்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து நாட் இன்னுங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கவே கூடாது, இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கொடுத்துரும். ஸோ புரியுதுங்களா? அப்புறமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப. இது வந்து கம்பைனுங்க, கன்கார்டினேஷன்னாலே ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணுறது. இது வந்து வித்தவுட் ஸ்பேஸ், இப்போ அலோ வேர்டுனா நடுவில் ஸ்பேஸே இருக்காது, உங்களுக்கு வேணும்னா ஸ்பேஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று டைப் இருக்குது இங்கே கொடுக்கல அவங்க, அப்பெண்ட். அப்பெண்ட்னா ஆட் அட் தி எண்ட். ஸோ வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸ் வந்து நடுவில் ஸ்பேஸ் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் நீங்கள் வேணும் உங்களுக்கு தேவைனாலும் ஸ்பேஸ் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுவே கொடுத்துரும் தானா. இப்போ பாருங்களா, இந்த இடத்துல நம்ம தேவைக்காகவே நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் அப்பெண்ட தேவையே இல்லை. அதோட சைன் வந்து பிளஸ் ஈக்குவல் டு. அடுத்து வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெண்ட்டுங்க. ஸ்ட்ரிங் ஃபார்மெண்ட்னா ஈஸி சப்ஸ்டிடியூஷன், அதாவது இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்போம் வேரியபிளை வச்சு, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து நம்ம பிரிண்ட் இதே ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட்ல போட்டோம்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுங்க. இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துலையும் டெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி பிரிண்ட்ல போட்டோம்னா இந்த இது ஒர்க் ஆகும். பட் இது வந்து ராங் ஆகும், ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு வேல்யூவா இது இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம வந்து இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் உங்களுக்கு புரியணுமானா இல்லைனா நான் இதை டைப்பே பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இங்கே பாருங்களேன், ஏஜ் வந்து 18, பிரிண்ட் அந்த மை நேம் இஸ் ராம் ஐஎம் அப்படின்னு போட்டு கம்மா போட்டு இந்த வேரியபிள் அப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து F5 ப்ரெஸ் பண்ண போகிறேன், அதாவது கம்பைலர் பண்ண போகிறேன். சாரி, இப்போ பாருங்க ஒர்க் ஆயிடுச்சா? ஒர்க் ஆயிடுச்சு இப்போ வந்து. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுவே இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் தான் பாருங்கள் தப்பாக வரும். ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணுன்னா பெஸ்ட் வே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனை வந்து நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துடலாம். ஆனா எனக்கு வந்து அதை வந்து இந்த வேல்யூவை வந்து தனியா ஒரு இந்த பெரிய வேல்யூவை வந்து நான் தனியா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை வந்து டைரக்டா பிரிண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ஃபார்மட் ஃபங்க்ஷன் தாங்க. இதுக்கு ஈஸியா எப்படின்னா ஒரு ஓப்பன் கேர்லி பேஸ் எம்டி கேர்லி பேசஸ்ங்க, இந்த பாருங்க எம்டியா இருக்கும், அது பேர் தான் ஃபார்மட் மெத்தட். அது வந்து எங்க வேணா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இதுல பாருங்களேன், இந்த இதுல கொடுத்துட்டாங்க ஃபுல்லா டபுள் கோட்ஸ்க்குள்ளதான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்போ இந்த இதுல நம்ம பிரிண்ட் கொடுக்குறப்ப இந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் போடணும், நெக்ஸ்ட் டாட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஃபார்மட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ள வந்து நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்றோம் அதை இன்னொன்று டிடெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இதுல எங்கெங்க கேர்லி பிரேசஸ் இருக்கோ அங்க இந்த வேரியபிளோட வேல்யூவை அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடும். இப்போ ஆன்சர் நான் சொல்றேன் பாருங்களேன், மை நேம் இஸ் ஜான் கமா ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் ஐ எம் 36 அப்படிதான் வரும். நான் சொன்னேனா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இன்னொரு டைப் இருக்கு, நம்ம வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்மட் ஃபங்க்ஷன்ல. அதுக்கு வந்து இந்த மாதிரி குவான்டிட்டி ஐட்டம் நம்பர் பிரைஸ், இந்த இதுல மூணு எம்டி கேர்லி பிரேசஸ் இருக்கு. இப்போ மூணுத்துக்கும் ஆர்டர் வைஸ் இப்போ குவான்டிட்டினா ஃபர்ஸ்ட் இடத்துல போய் குவான்டிட்டி உட்காரும், நெக்ஸ்ட் ஐட்டம் நம்பர்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து ஐட்டம் நம்பரோட வேல்யூ உட்காரும், அடுத்து பிரைஸ்னா தேர்ட் எம்டி ஸ்பேஸ்ல போய் தேர்ட் பிரைஸோட வேல்யூ போய் அங்க யூஸ் ஆகும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆர்டர் மாத்தி கூட எழுதலாங்க. இப்போ வந்து டினோட் பண்ணணும், ஆனால் நம்பர் ஒன் இந்த எம்டி ஸ்பேசஸ்ல வந்து இதோட நம்பர் டூன்னு கொடுக்கணும், இதில் த்ரீன்னு கொடுக்கணும், இதில் ஃபோர், ஆனால் கரெக்டான ஆர்டர் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா வச்சுக்கோங்க, குவான்டிட்டி ஜீரோ, ஐட்டம் நம்பர் ஒன், ப்ரைஸ்,
ஒரு வந்து டூ. இப்ப வந்து டைரக்டா எந்தத்துல வேல்யூ நம்ம இந்த வந்து எம்டியா கொடுத்தா நான் வச்சுக்கோங்க, எம்டியா கொடுத்தா ஆர்டர் வைஸ் நம்ம டைப் பண்ணும். நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் வேணாம், நம்ம வந்து கீழே ஆர்டரா டைப் பண்ணிட்டு நம்ம வேற இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட நம்பர் டினோட் பண்ணும் இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது இது ஜீரோ ஒன் டூ, அப்ப ஜீரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் ஆகும், ஒன்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் ஆகும், டூவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் ஆகும். வேணும்னா இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஐ வாண்ட் டு பே டூனா 49.95 டாலர்ஸ் ஃபார் எத்தனை ஐட்டம் ஜீரோ, ஐ வாண்ட் டு பே 49.95 டாலர்ஸ் ஃபார் த்ரீ பீசஸ் ஆஃப் ஐட்டம் 567 அப்படிதான் வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எஸ்கேப் கேரக்டர். எஸ்கேப் கேரக்டர்னா இப்போ வந்து அது வந்து எப்படின்னா ஈஸியா நான் வச்சுக்கணும், இது எல்லா இடத்துலயும் சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவா எல்லா இடத்துலயும் இது வருங்க. அதாவது நம்ம இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நாட் ஃபார் டபுள் கோட்ஸ். இதுக்கு எல்லா இது வந்து வேற எஸ்கேப் கேரக்டர். அதாவது நீங்க ஒரு பிளாக் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா அந்த பிளாக் ஸ்லாஷ்க்கு அடுத்த இருக்கிற ஐட்டம் வந்து தப்பிச்சு போயிடும். அதாவது அடுத்தாப்புல இருக்கிற டபுள் கோட்ஸ் வந்து தப்பிச்சு போயிடும். இது என்னன்னா அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒவ்வொரு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுங்க, நம்ம படிச்சதும் இருக்கும். நம்ம பாருங்க இஸ்லம்னா செக், இஸ்னாலே நீங்க என்னன்னா இஸ் இட் அ பாய் அப்படின்னா பையனா அப்படின்னு கேட்கற மாதிரி தான். ஸோ இது வந்து இஸ் ஆல் நம் இஸ் ஆல் நம்னா இது ஒவ்வொன்றும் இஸ்னா கேட்குறாங்க, ஆல்னா ஆல்பபெட், நியூமர்னா நியூமரிக். அதுனா இப்ப இதுல நம்பரும் ஆல்பபெட்ஸும் இருந்துச்சுன்னா இப்ப நம்பர் இருந்துச்சுனாலும் ட்ரூ கொடுக்கும், ஆல்பபெட்ஸ் இருந்தாலும் ட்ரூ கொடுக்கும். ரெண்டுமே இல்லாம வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ புரியுதா? வெறும் ஆல்பபெட்ஸ் தான், இது ஆல்பபெட்ஸ் இருந்தா மட்டும் தான் ட்ரூ கொடுக்கும். டெசிமல்ஸ்னா டெசிமல்ஸ் இருந்துருந்துச்சுன்னா அது ட்ரூ கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ்ங்க. இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து லென்த் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ஈஸியா பண்ணலாங்க, LEN அதான் லென்த்தோட ஃபங்க்ஷனோட, அதுக்கப்புறம் உள்ளக்க எக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வரும், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பூலியன்ஸ். பூலியன்ஸ்ங்க, பூலியன்ஸ்னாவே என்னன்னா செக் பண்றதுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து 10 இஸ் கிரேட்டர் தேன் 9, அப்போ இது ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், அந்த மாதிரி தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். இது வந்து கண்டிஷன் பேஸ்டு. இப்போ ஏ வந்து 200, பி வந்து 33. இப்போ இதான் இஃப் எல்ஸுக்கு இப்படி தாங்க, கண்டிஷன் வச்சு. இஃப்னா இஃப் இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு கண்டிஷன் முடியிறப்ப செமிகோலன் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பிராக்கெட் வச்சு டினோட் பண்ணலாம், பிராக்கெட் இல்லாமல் டினோட் பண்ணலாம், பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டால் தான் அந்த கீவேர்டாக மாறும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அதாவது எல்ஸ் எல்ஸ் வந்து நம்ம எல்ஸ்லேயே கண்டிஷன் கொடுக்கலாம், கண்டிஷன் கொடுக்காமையும் போகலாம். ஆனால் ஒரு நல்ல ப்ரோக்ராமரோட அழகு என்னன்னா ALU, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். அது வந்து கம்மியாக நம்ம லோட் பண்ணால் இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ இந்த எல்ஸுக்கு ஸ்பேஸ் விட்டு ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு கொடுத்துருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் ALU வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ. அப்போ கம்ப்ரஸ் பண்ண நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து இஃப்க்கு இஃபே ட்ரூ ஆயிடுச்சு, இஃபே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்கும் அதை தான் நம்ம எல்சி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் வருதுன்னா நம்ம இது வந்து எல்சிப்பாக மாற்றிடலாம். எலிஃப் எலிஃப் அதாவது மூணு வருங்க, இஃப் எலிஃப் எல்ஸு. எலிஃப் கடைசியாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்ஸ். எல்ஸுக்கு எப்பயுமே நம்ம கண்டிஷன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கண்டிஷன் கொடுக்கலனாலும் அந்த அது மிச்ச இங்கே பாருங்க, இப்போ 10 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் 9 கெட்டு போயிடுச்சு, மிச்சம் ஒன்றே ஒன்றா இருக்கு. அது வந்து டைரெக்டாக செக் பண்ணலாம். அதனால வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்து தான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து பாருங்களேன், இப்போ ஏ இஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ, அதாவது இப்போ 33 வந்து 200 அதிகமாக ஃபால்ஸு, அப்போ இது ஒர்க்கவே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் எல்ஸ் இன்னும் ஒன்று ரெண்டு கண்டிஷன் இருக்காங்களா. இப்போ பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ இதை விட்டுட்டு நம்ம என்ன கண்டிஷன் இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ 200 இங்கேயும் 200 இருக்குன்னு வச்சுக்கலேன்,
அப்ப இந்த கண்டிஷன் அப்படியே போடுவோம், b இஸ் கிரேட்டர் தேன் ஏ, தப்புங்க. அப்ப இது ஒர்க் ஆகும். இப்ப இது இதுவே இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுவும் ஃபால்ஸ். இப்ப பி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, அப்பயும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்க தேவையில்ல, ஸோ அது வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு தோணும். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை. அதாவது இது வந்து செக் பண்ணும் ஸ்ட்ரிங்கா நம்பரா, அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுனாலும் ட்ரூ கொடுக்கும், நம்பராக இருந்தாலும் ட்ரூ கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போவோம், அதுவும் அதே தான். இப்போ வந்து வேரியபிள்ஸ் அசைன்ஸ் பண்ணி செக் பண்ண சொல்கிறாங்க, அப்பயும் அது ட்ரூ ட்ரூ தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் வந்து ட்ரூன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரூல்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எனி வேல்யூ இஸ் எவால்வேட்டட் டு ட்ரூ. ஏன்னா சம் சார்ட் ஆஃப் கண்டென்ட், அது வந்து கண்டென்ட்டாக இருந்துச்சுனா தான் இது அது ட்ரூ கொடுக்கும். இப்போ வந்து எனி ஸ்ட்ரிங்னாலும் ட்ரூ கொடுக்கும், அதாவது எக்ஸப்ட் எம்டி ஸ்ட்ரிங்ஸ். அதாவது எம்டி ஸ்ட்ரிங்ஸ் வந்துச்சுன்னா, டபுள் கோட்ஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லும். அதே மாதிரி எனி நம்பர் கொடுத்தாலும் ட்ரூ கொடுக்கும், ஆனால் எக்ஸப்ட் ஜீரோ ஜீரோ கொடுத்தாலும் ஃபால்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் எனி லிஸ்ட்டு லிஸ்ட்டு டபுள்ஸ் செட்டு டிக்ஷனரி எது வந்தாலும் ட்ரூ கொடுக்கும், எக்ஸப்ட் எம்டி ஒன்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, எம்டியாக இது இருந்தாலும், அதாவது டபுள் கோட்ஸ் ஜீரோ ஜீரோவும் எம்டி தான் சொல்லுவோம். ஸோ எம்டியாக இருந்தாலே அது ஃபால்ஸ் கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே ட்ரூ ட்ரூன் தான் வரும், கண்ணை முடிச்சு ட்ரூ போட்டுருங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது டபுள்ஸ் இது பேக்கேஜ் எம்டியாக இருக்கு ஃபால்ஸ், அப்புறம் லிஸ்ட்டு டப் எம்டியாக இருக்கு ஃபால்ஸ், அப்புறம் செட்டு எம்டியாக இருக்கு ஃபால்ஸ், அடுத்து வந்து டபுள் கோட்ஸ் எம்டியாக இருக்கு ஃபால்ஸ், அப்புறம் எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ ஃபால்ஸ் கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான் வரும், நன்னு கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா அது வந்து என்க்ளோஸ்டு வித் டஸ் நாட் என்க்ளோஸ்டு வித் டபுள் கோட்ஸ். ஸோ வந்து இட்ஸ் டிஸ்பிளே ஃபால்ஸ். அப்புறம் என் நம்பர் கொடுத்துருக்கனால டபுள் கோ ஃபால்ஸு, இதுவும் எம்டி ஃபால்ஸ் எம்டி ஃபால்ஸ் எம்டி ஃபால்ஸ் எம்டி ஃபால்ஸ். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆர் மோர் வேரியூ ஆர் ஆப்ஜெக்ட் இந்த கேஸ் எவால்வேட் டு த ஃபால்ஸ் இஃப் த சீவ் ஆப்ஜெக்ட் இஸ் மேடு ஃப்ரம் தன் கிளாஸ் லென் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஜீரோ ஆன் ஃபால்ஸ். இப்போ வந்து எனி ஆப்ஜெக்ட் வந்து ப்ரைவேட்டாக, இது வந்து டபுள் அண்டர் ஸ்கோர், டபுள் அண்டர் ஸ்கோர்னாலே ப்ரைவேட் தான் சொல்லுவோம். டபுள் அண்டர் ஸ்கோர் வச்சு எது தான் வந்துச்சோ அது வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ்னு அழகாக கிளியராக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இடத்துல தான் அந்த கீவேர்டாக மாறும். ஸோ வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் பூலியனை, அதாவது நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட்னே அது பூலியனை மாதிரி மாற்றலாம். அதாவது நம்ம பூலியனால் என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் சொல்லணும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை ட்ரூ சொல்கிற மாதிரியும் ஃபால்ஸ் சொல்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணலாம், அதான் ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் அ பூலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன குறிச்சிருவாங்கன்னா, நம்ம ஒரு மை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம், அதை வந்து ரிட்டன் எது அந்த மை ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆச்சுனாலே ரிட்டன் வந்து நம்ம ட்ரூன் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபை ஃபங்க்ஷன் அப்படின்னு சேமாக கொடுத்துருக்கோம், அதனால இது ஒர்க் ஆகும். அப்போ இது அடுத்த ஸ்டேட்மெண்ட், இப்போ குட் இது ட்ரூவாக இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அப்போ பிரிண்ட் எஸ், அப்போ இது வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இஸ் இன்ஸ்டன்ஸ்னாலே இஸ் இன்ட்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்டீஜரா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. இன்டீஜர் இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது வந்து இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ கொடுக்கும். இதே இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல இன்ட் எடுத்துட்டு ஃப்ளோட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃப்ளோட்டா இல்லையா செக் பண்ணும், அடுத்து ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல பிரிண்ட் ட்ரூ கொடுக்கணும், ஏன்னா டென் இஸ் கிரேட்டர் தான் நைன், நீங்கள் தான் ப்ளூலியன் வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் போவோம். ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட்டர்னாலே ஆப்ரேட்டருக்கும் ஆப்பரண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ்னால் சயின்ஸு, ஆப்பரண்ட்னா இப்போ ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டர்ஸ், ஏ அண்ட் பி வந்து ஆப்பரண்ட். ஸோ இதை வந்து நிறைய முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ப்ளஸ் உங்களுக்கு அடிஷன்னாலே என்னன்னு தெரியும், ப்ளஸ், அடுத்தது அப்ராக்ஷன், மைனஸ், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தான் கொடுப்போம், லேப்டாப்பு இதில் டெஸ்க்டாப்ல இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அடுத்து வந்து டிவிஷன்னா சிங்கிள் ஸ்லாஷ், மாடுலஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ டென் டிவைட் டென் மாடுலஸ் த்ரீனா, இப்போ நீங்கள் மாடுலஸ் டென் டி மாடுலஸ் த்ரீனா ஆன்சர் வந்து
ஒன்றுன்னு வரும். அதான் என்னடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் டிவைட் பண்ணுறதுல ரிமைண்டர் வேல்யூ என்ன வருதோ அதான் மாடுலஸ். இப்போ 10 பை 3னா 3 இங்கே போட்டுக்கோங்க, 10னா அப்போ 10 3 3 சார் 9 வரும். அப்போ 10 9 போச்சுன்னா 1, அப்போ 1 தான் மாடுலஸ். அதாவது ரிமைண்டர்ஸ் தான் மாடுலஸ். எக்ஸ்போனென்ஷியல்னா டபுள் இன்டூ பவர் போடுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பேஸ் வேல்யூ, செகண்ட் இருக்கிறது பவர் வேல்யூ, அதாவது எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒய். அடுத்து வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து சாதா டிவிஷன்லேயே பண்ணுவோம். இப்போ இந்த சாதா டிவிஷனை ஃப்ளோர் டிவிஷனாக மாற்றுறது தான் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சாதா டிவிஷனில் பண்ணுறப்ப டெசிமலில் பாயிண்ட்ஸ் தான் வரும்ல, அந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் வெறும் இன்டீஜராக கொடுக்குறது வந்து தான் ஃப்ளோர் டிவிஷன். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இன்டீஜராக கொடுக்குறது ஃப்ளோர். ஃப்ளோர்ட்டை எடுத்துட்டு காமிக்கிறதுனால ஃப்ளோர். ஓகேவா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் ப்ளஸ்னா ஒன்றும் இல்லை, அதான் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சூப்பராக. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 தான் இந்த எக்ஸ் இப்படி கொடுக்கும். இதே தான் நாங்கள் அப்பன்ட்னு சொன்னேன்ல, அப்போ அப்பன்ட்னு சொன்னேன்ல, அதே தான் இது இந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் தான் இது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான் ஒவ்வொரு இதுக்கும், அதாவது எக்ஸை திரும்பி வச்சு சப்ராக்ஷன் இது தான் பண்ணுறது. இப்போ இது இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து புதுசு, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எக்ஸ் 5 இது கொடுத்துருக்கோமா, எக்ஸோட வேல்யூ 5. அடுத்தது வந்து எக்ஸ் இப்படி அதாவது என்ன ஈக்குவல்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆம்பர்சைன் 3. எக்ஸ் ஆம்பர்சைன் 3னா எக்ஸோட இது பைனரி வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூனா அதாவது 5. ஃபையோட பைனரி வேல்யூ வந்து 0101. ஓகேவாங்களா, இப்போ 3ஓட பைனரி வேல்யூ வந்து ஒன்றும் இல்லை, 0001 அதுதான் 3ஓட வேல்யூ. ஸோ இதை வந்து ஆம்பர்சைனோட ஃபார்முலா என்னென்னா மல்டிப்ளிகேஷனுங்க, மல்டிப்ளிகேஷன். இப்போ வந்து ஒரு சைடில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் டைப் படிச்சு காமிக்கிறேன் நோட் பேட்ல, ஸோ உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபையோட வேல்யூ 1, இதுதான் ஃபையோட வேல்யூ. இப்போ வந்து நான் இன்டூ அடிக்கிறேன், இன்டூனா அதான் ஆம்பர்சைனோட சிம்பிள். இப்போ வந்து 0011 இது வந்து ஆம்பர்சைனோட ஃபார்முலா வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன். அதை வந்து பைனரினாலே 0 1 1 தான் பைனரியோட கோட். இதில் வந்து வேறு எந்த நம்பர்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து பைனரினா என்னென்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து அதோட ஃபார்முலா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 0 × 1னா என்ன சொல்வோம், மல்டிப்ளிகேஷனில் 0 சொல்லுவோம். 1 × 0னாலும் 0 சொல்லுவோம். அடுத்தது 1 × 1னா 1 சொல்லுவோம். அப்புறம் 1 × 1னா 1 சொல்லுவோம். அப்போ ஆக மொத்தம் 0 × 0னாலும் 0, 1 × 0னாலும் 0, 0 × 1னாலும் 0, 1 × 1னா 1. இப்போ வந்து இன்டூ பண்ணி பாருங்கள், 0 × 0 ஃபஸ்ட்டு 0 போட்டுருங்க, 1 × 0 0, 0 × 0 0, அப்புறம் 1 × 0 0, அப்புறம் 0 × 1 0, 1 × 1 1. அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா, இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குனா 0001. இப்போ இதோட வேல்யூ வந்து சாதாரண நம்ம 1 தான். அப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆன்சர் 1னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஆறுக்கு ஒரு வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வந்து ரைட் ஷிஃப்ட் சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா இது இதுதான் மீனிங். இதுக்கு என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு இது புரியறதுக்காக இப்போ கோடிங்கை மாற்றுறேன். அதாவது ஈக்குவல் டு சாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஓகேவாங்களா, முன்னாடி ஸ்பேஸ் முன்னாடி ஸ்பேஸ் ஓகே. இப்போ வந்து இது ரன் பண்ணால் எப்படி 0 வரும்னா, இப்போ வந்து நோட் பேட்ல டைப் பண்ணுறேன். இப்போ இதோட இதுதான் இதுதான் அந்த ஃபையோட வேல்யூ. இப்போ வந்து அது வந்து 3 தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணாங்க. ரைட் 3 தடவை ரைட் ஷிஃப்ட்னா இப்போ ரைட் ஷிஃப்ட் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் ஷிஃப்ட்னா லெஃப்ட்டில் நீங்கள் வந்து 0
லெஃப்டில் வந்து நீங்கள் ஜீரோ சேர்த்துட்டே போகணும், அதாவது லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கப்ப நீங்கள் ரைட்டில் நகர்த்திக்கிட்டே போகணும் வேல்யூவை. அதாவது இப்போ வந்து மூணு தடவை சொல்லியிருப்பாங்க, அப்போ நம்ம வந்து மூணு ஜீரோ போடணும் முன்னாடி. அப்போ மூணு தடவை ஜீரோ போடுறப்ப இந்த சைட்லேருந்து மூணு ஸ்பேஸை அது வந்து டப்பால் அழகாக கொடுத்துருவாங்க. மூணு வந்து அழிச்சிட்டா இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது ஜீரோ வேல்யூ தான். இப்போ உங்களுக்கு புரியுதான் நினைக்கிறேன். எட்டு பாக்ஸில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லைங்க. இப்போ 0 0 0 0 1 0 1 ஓகேவா, இதுதான் ஃபைவோட. இப்போ இது ஒரு இதுதான் என் கம்ப்யூட்டரில் ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்பேஸுக்கு மேலே நம்ம ஸ்பேஸ் ஏற்க முடியாது. எட்டு டப்பா இருக்குது, அந்த எட்டு டப்பாலும் ஃபில்லு. ரைட் ஷிஃப்ட் த்ரீனா ஒரு இதை கடைசியாக இருக்கிறத கழட்டிட்டு நம்ம வந்து இன்னொரு ஜீரோ சேர்க்கணும் முன்னாடி, அதாவது இந்த சைடில் இப்போ ஜீரோ சேர்த்துட்டோம். இது அதே மாதிரி மூணு தடவை கொடுத்துருக்கான். அப்போ ஒரு திரும்பி ஒரு ஒரு டப்பா எடுத்துட்டு இன்னொரு டப்பா புதுசாக லெஃப்ட் சைடில் சேர்க்கணும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு டப்பா எடுத்துட்டு முன்னாடி ஒரு ஜீரோ சேர்க்கணும். இதுதான் ரைட் ஷிஃப்ட். அதே லெஃப்ட் ஷிஃப்ட்னா, லெஃப்ட் ஷிஃப்ட்னா இப்போ வந்து இங்கே 101 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 9 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 0 இப்போ கரெக்டாக இருக்கு. இதுவே லெஃப்ட் ஷிஃப்ட்னா இப்போ லெஃப்டில் வேல்யூ இருக்குன்னா இங்கே மூணுமே ஜீரோ தான். இப்போ எக்ஸாம்பிள் வேறு நம்பர் வச்சுக்கோமே, நம்ம 8 digits இருக்கிற மாதிரி 1 2 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 digits இருக்கு. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்னா லெஃப்டில் ஒரு வேல்யூ எடுத்துட்டு ரைட்டில் ஜீரோ சேர்க்கணும். அதாவது இப்போ ரைட்டில் ஜீரோ சேர்த்துட்டோம், லெஃப்டில் ஒரு வேல்யூ எடுக்கணும். இது தாங்க ரைட் ஷிஃப்ட்டுக்கும். இப்போ ஒரு லெஃப்டில் ஒரு வேல்யூ எடுத்துட்டோம், ரைட் ஒரு ஜீரோ சேர்க்கணும். திரும்பி லெஃப்டில் ஒரு வேல்யூ எடுத்து ரைட்டில் ஒரு ஜீரோ சேர்க்கணும். இப்போ இதோட வேல்யூ தான் லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட் ஷிஃப்ட். இல்லை ரைட் ஷிஃப்ட்னா லெஃப்டில் ஜீரோ சேர்க்கணும், லெஃப்ட் ஷிஃப்ட்னா ரைட்டில் ஜீரோ சேர்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் ஆன்சர். இப்போ ஏன் அந்த ஜீரோ வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இது ஒன்றும் இல்லைங்க. இது ஆம்பர்சைன்னா ஆம்பர்சைன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து அடிஷன் ஃபார்முலா வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து பவர் கிடையாது, சாரி இது வந்து நாட்டுங்க. இப்போ நாட்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இங்கே 0 0 0 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜீரோ இருக்கிற இடத்துல தான் ஒன்று வந்துடும், ஒன்று இருக்கிற இடத்துல தான் ஜீரோ வந்துடும். அதான் சிம்பிள் அதோட வேல்யூஸ். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் கம்பேரிசனுங்க. ஈக்குவல் டுக்கு வந்து நம்ம சாதா ஃபஸ்ட் வெறும் ஈக்குவல் டு போட்டால் நம்ம அசைனிங் சொல்லுவோம். கம்ப்யூட்டரில் வந்து இது ஈக்குவல் டு கிடையாது. டபுள் ஈக்குவல் டு போட்டு சிம்பிள் போட்டால் தான் அது ஈக்குவல் டுக்குமே மீனிங். அப்புறம் நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம மேக்ஸில் தான் ஈக்குவல் டு போட்டு ஸ்லாஷ் போடுவோம், அது மேலே அடிப்போம். அதனால இது வந்து அப்படி கிடையாது. ஈக்குவல் டு பேர் முன்னாடி வந்து எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கை தடுக்கீழே போடுறது தான் அதுக்கு நாட் ஈக்குவல் டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் ஆண்ட் ஆப்ரேட்டர்னா இது மாதிரி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ சொல்லுவோம். ஆர்னா ஒன்று ஏதாச்சும் ஒரு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு இதில் ரெண்டு கண்டிஷனும் ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுனாலும் ட்ரூ சொல்லுவோம். அடுத்தது நாட்டுனா இதில் ரெண்டுத்துலேயுமே ரிவர்ஸ் த ரிசல்ட் ரிட்டன் ஃபால்ஸ் இஃப் த ரிசல்ட் இஸ் ட்ரூ. அதாவது ரிசல்ட்டை மாற்றும். இப்போ எக்ஸு கிரேட்டர் தேன் 5, எக்ஸு லெஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கடைசியில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து தப்பாக போயிடும், தப்பு இல்லைன்னா ட்ரூ போயிடும். இந்த இப்போ எக்ஸ் இஸ் ஒய்னா இப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் ட்ரூ கொடுக்கும். எக்ஸ் இஸ் ஒய், இதில் எக்ஸ் வேறு வேல்யூ ஒய்க்கு வேறு வேல்யூனா ஃபால்ஸ் கொடுத்துரும். இப்போ வந்து பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், அதாவது நான் இந்த இப்போ நம்ம படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா முன்னாடி, இன்னா இப்போ ஒரு அந்த கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து அதில் இருந்துச்சுன்னா அப்புறம் ட்ரூ கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்துரும். நாட்டின்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் அதில் இருக்கவே கூடாது, அப்போனா தான் ட்ரூ கொடுக்கும், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கொடுத்துரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அதே தாங்க ஆம்பர்சைன் மெம்பர்னா அண்டு ஈச் போத் ரெண்டுமே ட்ரூவா
அதாவது இந்த இடத்துல ஈச் பிட் டூ ஒன், அதாவது இந்த இடத்துல தான் ஒன்னுக்கு மீனிங் ட்ரூங்க. இப்ப ரெண்டுமே ஆன்சர் டூ கொஸ்டின் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா போத்த கண்டிஷன் ட்ரூ ஆன்சர்னா ஆன்சர் ட்ரூவா வரும். அதான் ஈஸியா கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஸ்டேட்மெண்ட் மாத்தலாம். ஒன்னு வந்து ஃபால்ஸ், ஈச் பிட் ஆஃப் இது வந்து ஜீரோனா ஆன்சர் ஜீரோ வந்துடும். அடுத்து வந்து அடுத்தது ஆருக்கு வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அடுத்த ரெண்டு ஆன்சர் ட்ரூ ஆயிரும். எக்ஸ்ஆருக்கு ஒன்னாவது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒன்னு ஆயிரும். நாட்டுனா உங்களுக்கு இன்னே தெரியும், இன்வெர்ட்ஸ். இதான் முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட்னா ரைட்ல ஜீரோ பண்ணும், ரைட் ஷிஃப்ட்னா லெஃப்ட்ல ஜீரோ பண்ணும். உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் மல்டிப்ளை 10 வித் 5, அதாவது உங்களுக்கு இந்த சிம்பிள் போகணும்ல, தெரியும்ல மல்டிபிளிகேஷனுக்கு இந்த சிம்பிள். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் தான் வருதுங்க. சரி, குட் பை, தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.